ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெந்தய கீரையில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த கீரை பிடிக்காதவங்களுக்கு கூட இப்படி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கிங்க, ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி பின்னாடி 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கு, அதையும் இப்போ சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆன பின்னாடி 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு மசாலா, இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க இதையும். இப்போ அடுத்ததான் நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக புதினா, இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுடலாம். அடுத்ததான் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. நம்மளுக்கு மசாலாலாம் நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி மேலே வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் கீமாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த கீரை கொஞ்சமாக கசப்புத்தன்மையோடு இருக்கும், சிலருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சால் அந்த கசப்புத்தன்மை தெரியவே தெரியாது, ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கிட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதி வருது. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு 2 விசில் விட்டுருங்க, கைமா நல்லா குக் ஆகணும். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு, 2 விசில் விட்டாச்சு. இதை கடாய்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வெந்தயக்கீரையை இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே விட தேவையில்லை, அப்படியே அந்த மசாலாலேயே நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு கீரை குக் ஆயிரும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா விட்டுருங்க, நம்மளுக்கு கீரை சூப்பராக குக் ஆயிரும். இந்த கீரை சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கீரை நல்லா குக் ஆகி நம்மளுக்கு மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.